வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நைட் அனுப்பப்படாது, விவரம் கட்டவா. ஐயா கும்பிடுறங்க. அரசே வேட்டை கிளம்புறது. யார் ராணி? பண்ணையார் பழனி ஆண்டி சொல்லும் மகன் வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேற விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மா தான். அம்மா நான் சொல்றீங்க, மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சார் மாரா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா அவன் பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளந்தண்டாதரா நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தா, ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டீங்க. ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கோம்? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா, அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட, எவன் மாட்டானோ? ஏய் அவசரம் மாதிரி பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, தங்குதிர வேலைக்கு போறேன். தங்குதிர வேலையா? பொருத்தமான வேலை தான், போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கறி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கறோம்? 150. இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. பாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன தங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன சொன்னாரு? எங்க தங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குதுன்னு. நீ வேற என்னையில வரச்சனாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரண போயா. தங்குதர வழி கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம்
அதே மாதிரி தாங்க பயத்துல வாய பொளந்துட்டாருங்க சின்னிக்கிட்டு மாங்க தொண்டையில சிக்கிட்டுங்க அவனுக்கு தண்ணியில கண்டா நெருப்புல கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க மாங்காய் கொண்டா நல்ல பட்டம் எனக்கு சங்கூரம் வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்பா மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும் வாடா दीर्घ सुमंगल या இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா டேய் இனிமே இவன் எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால முறுத்து போடுறான் இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு டேய் என்ன அவன புரியல उसे अलव குருவார சோட்ட ஒண்ணா டப்பாவுல அடைச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேளை தான் இன்ன தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கறியில இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரணும் சொல்லிச்சு நான் தான் இவன் கழுக்கனாவது பட்ட போதுன்னு வேணானு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழ வெறும் வயிறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்தறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்கற நான் அங்க தான அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்னே அக்கா 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 தானே அப்பா பொளச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்ட மிட்டாய் கடை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா ஏ எங்கள பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா அப்ப நீங்க ஜாக்கெட்டுகளை அளவு எடுப்பீங்களா நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகள்ல வேலை பாத்துர்க்கேன் அத விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டெய்லரோட படுத்து போச்சு நீ வந்து உஸ்பிடுன்னு சொன்னாரு அத உஸ்பு வந்திருக்கேன் அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க நான் ஜிப்பே வச்சு தப்பேன் கலட்டிறதுக்கு சரமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தேச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும் ரெடியா இருங்க நம்மளே
என் முதுவ மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணா. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீ போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கே. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். ஏ மாறாதே, ஏ மாற்றாதே. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப். ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே? ஆமா, பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்து இடம் திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. ஆ, பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே, அதை எடு. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்? சொல்ல வேண்டியதானே? அவன் கிடக்குறான் சின்ன பைய, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. நீ வாடா. என்ன முட்டையா, கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்ன சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படிங்க கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி, நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்தை காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசால் தரமா பழச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடைய பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பிய தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமன் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பாத்திரம் கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். Thank you.
தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும். நமக்கே தச்ச மாதிரி இருக்கு நாயகா. வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா? போச்சா? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். பாவி தள்ளியா, தள்ளியா. ஐயோ ஐயோ, எந்திரா, எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் வரேன். கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல, வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல, எந்திரா, எந்திரி. இல்ல, என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறான். ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. சம்பளத்து வழி? கடை பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பய தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்?